பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வாதம் பெட்டியில் ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். இனிமே கண்ண முடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242442. இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நல்லபடி வாழ்கிறார்களா அப்படின்னு திரு உதயகுமார் அவர்கள் கேள்வி எழுப்பினார். உங்களுடைய தகவலுக்காக, உலகத்திலேயே அதிகமான முஸ்லிம்கள் பாப்புலேஷன் இரண்டாவதாக உலகத்திலேயே அதிகமாக இருக்கிறது இந்தியாவில். வேர்ல்டில் லார்ஜஸ்ட் செகண்ட் முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்கிறது இந்தியாவில். அப்போ அமைதியாக இல்லை என்றால் அவர்கள் இரண்டாவது பெரும் பாப்புலேஷனாக வர வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வைக்கிறேன். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் வந்து இஸ்லாமிய அரசு நடத்துவதாக சொல்லி அங்கு இருக்கக்கூடிய பெண்களை பள்ளிக்கும் கல்லூரிக்கும் வேலைக்கும் அனுப்ப தடுக்கிறார்கள், மறுக்கிறார்கள். இங்கு ஃபாத்திமா பீவி போன்றவர்கள் நீதி அரசர்களாகவும் கவர்னர்களாகவும் இருந்தார்கள். இங்க இந்த மண்ணில் அவ்வளோ பெரிய வாய்ப்பு இங்கே கிடைச்சது. அப்போ இங்கே இஸ்லாமிய ஆண்கள் மட்டுமில்ல, நமக்கு அப்துல் கலாமை மட்டும்தான் தெரியும். அதற்கு முன்னாடி ரெண்டு பேர் முஸ்லீம்கள் வந்து ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார்கள் இந்தியாவில். கற்பனை பண்ண முடியுமா? ஃபக்ருதீன் அலி அஹமது உட்பட நம்ம அப்துல் கலாமை மட்டும் நினச்சிருக்கோம். முஸ்லீம்கள் இந்தியாவில் மூன்று பேர் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறாங்க. அதற்கான வாய்ப்பு இன்னொரு நாட்டில் கிடைக்குமா? அப்போ நம்ம வந்து முஸ்லீம்கள் இங்கே நல்லபடி வாழ்றாங்க கேள்வி முடியுமா? முஸ்லீம்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்வால் எந்த குழப்பமும் கிடையாது. ரெண்டாவது இந்த விஷயம் நம்ம பார்க்குறோம். இதில் எல்லோருமே ஒப்புக்கொண்ட விஷயம், பொது சிவில் சட்டம் வந்தே தீரும். அதோட நோக்கத்தில் தான் இவர்கள் ரெண்டு பேருக்கும் மாறுபாடு இருக்கிறது. இதில் அரசியல் இருக்கிறது என்று திரு சுபையோர் உதயகுமார் கருதுகிறார். எல்லோரையும் சேர்த்து அரவணைத்து கொண்டு வர வேண்டும் என்று திரு மோகன்குமார் சொல்கிறார். ஆனால் பிஜேபிக்கு ஒரு பாலிசி இருக்குது, ரொம்ப அற்புதமாக. அது எஸ்பெஷலி இந்த ரெண்டு பேர், இந்த டியோ இருக்காங்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும், அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக பண்ணுறாங்க. பெரிய அளவில் பிரச்சனைக்குரியதாக பேசப்பட்ட இந்த பாபர் மசூதிக்கான தீர்ப்பு, அவர்கள் 150 வருஷ கேஸ் கோர்ட்டில் கேஸ் வந்து 150 வருஷமாக நடக்குது. 150 வருஷமாக வந்தாமல் இன்னும் 10 வருஷம் பொறுப்போன்னு 2019 வரைக்கும் அதை பற்றி நகர்த்தவே இல்லை. 19 பிறகு தீர்ப்பு ஒட்டுமொத்தமாக யோசிச்சு பாருங்க. 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, அதில் ஒரு சிறுபான்மையினரும் இருக்கிறார். 5 நீதிபதிகளும் ஒருமித்த தீர்ப்பு. சனிக்கிழமை சிறப்பம்சமாக உட்கார்ந்திருக்கிறார்கள் அயோத்தி மசூதியில், பாபர் மசூதி இருக்க வேண்டிய இடம். அந்த இடம் வந்து ராமர் கோவிலுக்கு தான் சொந்தமானது என்கிற தீர்ப்பு உச்சநீதிமன்றம் வழங்கியது. இந்தியாவில் ஒரு பொட்டு ரத்தம் சிந்தவில்லை, நினைவு வைக்கணும். அதுதான் முக்கியமான மேட்ரு. இவர்கள் சொல்லக்கூடிய 370வது பிரிவு நீக்கப்பட்டது, ஒரு சொட்டு ரத்தம் சிந்தவில்லை. அதுதான் முக்கியமான மேட்ரு. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது டெல்லியில் ஆட்சியிலிருந்து நரசிம்மராவ், எவ்வளவு வன்முறை, எவ்வளவு கலவரம், அங்க ராமர் கோயில் கட்டலாம் சொன்ன போது பிரதமரானது நரேந்திர மோடி, ஒரு கத்தி இல்லை, ஒரு ரத்தம் இல்லை, ஒரு இவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப எல்லோரையும் அவர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் எல்லோரையும் சேர்த்து என்று நம்புகிறார். அதனால தான் விவாதம் வேண்டும் என்று சொல்றார். இன்னைக்கு சட்ட கமிஷன் பொதுமக்களுடைய கருத்தை வரவேற்றிருக்கிறது. 26ஆம் தேதி வரைக்கும் கருத்து சொல்லலாம்னு சொல்லியிருக்கு. இதுவரைக்கும் வந்த கருத்துக்கள் மட்டும் 50 லட்சம் 50 லட்சம். இதை விட ஒரு டெமோக்ராட்டிக்கல் ப்ராசஸ் இருக்க முடியுமா? எல்லோரும் கருத்து சொல்லுங்க, எல்லா கருத்து கேளுங்க சொல்லுங்கன்றாங்க. இவ்வளவு டெமோக்ராட்டிக் வேணுமா? இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கு எத்தனை மனைவி என்பதில் பொது சிவில் சட்டம் தலையிடுகிறது. அப்ப எனக்கு வாய்ப்பு இருக்கு, நான் கட்டிக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனைங்கிற கேள்வி இல்லை. இந்துக்கள் எல்லோரும் ஒரு திருமணம் செய்கிறார்கள், முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் ஒரு திருமணம் செய்யுங்கிறது இல்லை, பொறாமை இல்லை. அவையெல்லாம் 4 பொண்டாட்டியோட நல்லா இருக்கானே, நமக்கு ஒன்னே ஒன்று இருக்குது அப்படிங்கிற வைத்திருச்சல் கிடையாது. இந்துக்களிலும் பலதார மனம் உண்டு, இருந்தது, வேத காலத்திலிருந்து இருந்தது. ராமரை ஏன் சார் ஏகபத்னி விரதம் கொண்டாடுறீங்க? ஏன்னா ராமர் காலத்தில் ஏகப்பட்ட பத்னி விரதம் இருந்தான். ராமருடைய தகப்பனாருக்கு எத்தனை மனைவி, கண்ணனுக்கு எத்தனை மனைவி,
நம்ம தசரதனை பார்த்துருக்கோம், ராஜராஜ சோழனுக்கு, நம்ம பெருமை பேசுற ராஜராஜ சோழனுக்கு எத்தனை மனைவி, எத்தனை மனைவி, எத்தனை துணைவி, எத்தனை அணுக்கி, எத்தனை தோழி ராஜராஜ சோழனுக்கு இருந்துச்சு. நம்ம இது வந்து வரலாறு முழுக்க இந்துக்களுக்கும் பலதாரமான உண்டு இருந்தது. என்னைக்கு இந்துக்கள் ஒரு திருமணம் தான் செய்யணும்னு சட்டம் சொல்லிச்சோ சரின்னு கேட்டுக்கிட்டான் இந்து, அவ்வளவுதான் பாயிண்ட். அவருக்கு முன்னாடி இருந்தது, என்னைக்கு சதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அதுக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வரப்போ சரின்னு ஏத்துக்கிட்டான் இந்து, அவ்வளவுதான். எங்க ஊரு நாங்க அப்படித்தான் பண்ணுவோம், கொண்டாட்டி எரிப்போம்னு சொல்ல, அப்படியாப்பா சட்டம் வருதுமா, கூடாதா, செய்யக்கூடாது, ரைட், அவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப இங்க எத்தனை திருமணம் செய்து கொண்டு கட்டாயமா இருக்கு, ஏன் அப்படின்னா விவாகரத்து செய்து நீ இன்னொரு மனைவி கட்டிக்கோ, யாரும் தடுக்கல. பலதார மனம்ங்கிறது ஒரே நேரத்தில் நாலு தாரம் தான் பிரச்சனை, ஒரு கல்யாணம் டைவர்ஸ், மறு கல்யாணம் டைவர்ஸ், மறு கல்யாணம், யாரும் தடுக்கல, அந்தமா சம்மதிக்கு நீ வா. ஒரு மனைவி இருக்கும் போதே நாலு மனைவி, அதுதான் எதிர்க்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், பாப்புலேஷனை பத்தி பயப்படுறாங்க அப்படின்னு கருதுனாங்க, முஸ்லீம்கள் பாப்புலேஷன் தான் அதிகமாக வந்துடும். திரு மோகன் குமார் சொல்றாரு, பொது சிவில் சட்டத்தில் ஒரு தம்பதி எத்தனை பிள்ளை பெற்று வர வேண்டும் திட்டமே கிடையாது, அது வந்து அதை பத்தி பேசவே கிடையாது. அதில் சொல்லப்படுற விஷயங்களே திருமணம், வாரிசு உரிமை, தத்தெடுப்பு, விவாகரத்து, சொத்து பிரிப்பு, இவ்வளவுதான். எத்தனை பிள்ளை, ஏன் இந்துக்களுக்கு எத்தனை பிள்ளை பெற்று ஏதாவது தடை இருக்கா? அதே பாவம் ஒரு பிள்ளை பெற்று ஓரமாக உட்காந்துருக்கான், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான், பிள்ளை பத்துக்கோ பிள்ளை பத்துக்கோ, நீயா வளப்பண்றான் நம்மளை, நீ சொல்லிட்டு போயிருவே நம்மள. ஒரு கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு கூட்டத்துல பேராசிரியர் காலையில பேசினார், சாயந்தரம் நான் பேசினா இதே விஷயத்த சொன்னோம், நீ நல்லவன் தானப்பா, நாட்டுல நல்லவன் நிறைய இருக்கணும்ப்பா, நாலு பிள்ளை பெத்துக்குப்பா அப்படின்னு. அதை நம்ம செய்யறது கிடையாது. அப்போ வந்து பிள்ளை பெறுவதற்கு தடை கிடையாது, பொது சிவில் சட்டம் வந்தாலும் பிள்ளை பெறுவ பத்தி பேசல. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்துக்கணும், எது பேசப்படலையோ அதை பத்தி சொல்றாங்க. கலாச்சாரம் பற்றி பொது சிவில் சட்டத்தில் ஒரு வார்த்தை கூட கிடையாது, அப்படிப்பட்ட சிந்தனையே கிடையாது. நீங்கள் எத்தனை திருமணம் செய்ய வேண்டும் என்பதை பொது சிவில் சட்டம் தீர்மானிக்கும், நீங்கள் எப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்காது. நீ தாலி கட்டினியா, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் பண்ணியா, நீ வந்து சர்ச்சில் பண்ணியா, பேராசிரியர் சொன்னாங்க, அதை பத்தி அது பேசல. நீ எப்படி திருமணம் பண்ண பேச, உங்களுடைய கல்ச்சர், உங்களுடைய ஆக்டிவிட்டி, உங்களுடைய பிராக்டிஸ், அதுல தடை இல்லை. மதம் எங்க வருதுன்னா, ஏன் ட்ரிபிள் தலாக், திரிபிள் தலாக்ல ஏன் வந்து மதவாதி உரிமை கிடையாது அப்படின்னா, இன்னைக்கும் திரிபிள் தலாக் செய்ய முடியும், நல்லா நினைவு வச்சுக்கணும், இன்னைக்கு செய்ய முடியும். மூன்று மாத கால இடைவெளியில மூன்று முறை தனித்தனியாக சாட்சியோடு சொல்லப்படக்கூடிய திரிபிள் தலாக்கு தான் செல்லுங்கிறது சரியா? ஆனா இவன் என்ன பண்றான், அமெரிக்காவில் உட்காந்துட்டு, ஆஸ்திரேலியா உட்காந்துட்டு, சவுதி அரேபியா உட்காந்துட்டு மூணு முறை வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டான், மூணு முறை நான் தலாக்கு முன்ன சொல்லிட்டு போயிட்டு வாழ்றான். இப்படிப்பட்ட கொடூரம் நடக்கிறது, முஸ்லீம் பெண்களை, முஸ்லீம் சகோதரிகளை காப்பாற்றுவதற்காக இன்ஸ்டன்ட் திரிபிள் தலாக்கு தான் எதிர்ப்பு, திரிபிள் தலாக்கு எதிர்ப்பு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும், உடனடி திரிபிள் தலாக்கு தான். அதுவும் திரிபிள் தலாக்கு ஒருத்த செஞ்சுட்டான் நீங்க அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, அந்த பாதிக்கப்பட்ட மனைவியோ அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களோ அவருடைய சகோதர சொல்லி தான் பண்ண முடியும். எப்ப ஏற்பட்ட பாதுகாப்பு, ஒரு வார்த்தை இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக சீண்டி விடணுங்கிற எண்ணம் இருந்தா திரிபிள் தலாக் கேஸ் யாருனாலும் கொடுக்கலாம் சொல்லிருக்கலாம்ல, இல்ல இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் அவருடைய குடும்பத்தின் தவிர வேற யாரும் பண்ண முடியாது இருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாக்குறோம். பிளஸ் இங்கேயே முஸ்லீம்கள் ஷாபானு கேஸ் பத்தி எல்லாம் சொன்னாங்க, முஸ்லீம் பெண்களுக்கு வந்து வெளிநாடு போறதா இருந்தா அவங்க திருமணத்தை பதிவு பண்றாங்க, திருமணம் பதிவு பண்ணணும் சட்டம் சொல்லுது. இப்ப வந்து ஜமாத்துல பதிவு பண்ணா போதுன்றாங்க, நான் வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டியதுன்றாங்க. ஆனா ஃபாரின் போனா அதே முஸ்லீம் பெண்கள் பதிகிறாங்க, பதிஞ்சாத்தா பாஸ்போர்ட் கிடைக்கும், பதிஞ்சாத்தா விசா கிடைக்கும், உங்களுடைய கணவர் யாருன்னு சொல்லும்ல, அப்ப பாஸ்போர்ட் வேணும் விசா வேணுங்கிறக்காக பதிவு பண்றவங்க திருமணம் முடிஞ்சதே பதிவு பண்ணுங்கன்றாங்க, இவ்வளவுதானே, பதிவு பண்ணுங்க தானே சார் சொல்றாங்க, அவங்க அதுவும் தடுக்கலையே, பதிவு பண்ணுங்க தானே சொல்றாங்க. நீங்க உங்க வீட்டுல ஜமாத்தே கல்யாணம் பண்ணிட்டு ஏற்கனவே, இப்ப நம்ம என்ன பண்றோம், கோயில கல்யாணம் பண்ணிட்டு பதிவு பண்ணிக்கிறோம், அது மாதிரி நீங்க ஜமாத்துல கல்யாணம் பண்ணிக்கோங்க, பதிவு பண்ணிக்க, இவ்வளவுதான், அது என்ன பிரச்சனை இருக்கு? அப்ப முஸ்லீம் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது, அவர்களுக்கான குரலுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, முஸ்லீம் பெண்களுடைய ஓட்டு பூரா மோடிக்கு கூடிக்கிட்டே போகுது, முஸ்லீம் பெண்களுடைய ஓட்டு. நான் கண்ணால பார்த்தேன், பீகார்ல ஒரு கப்பல், ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேருமே முஸ்லீம். அந்த பெண்ட ஒரு பத்திரிகைக்காரர், ஹிந்தி பத்திரிகையார் கேட்கிறார், நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு. அந்த அம்மா பிஜேபிக்கு, முஸ்லீம் பெண். பத்திரிகார் ஷாக்கா, என்ன சொல்றீங்க அப்படின்னா, நான் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவேன். அவர் கணவர்கிட்ட கேட்கிறாங்க, என்னங்க உங்க ஒய்ஃப் பிஜே, அவர் சும்மா ஜோக் அடிக்கிறாங்க, இந்த அம்மா திரும்ப நான் ஜோக் அடிக்கல சீரியஸா சொல்றேன் அப்படின்னு. ஏன்னா அவர்களுக்கு தான் தெரியும் அந்த வழி, அவர்கள் தான் திரிபிள் தலாக்கு தடை கேட்டது இந்துக்கள் அல்ல,
உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் போட்டது இந்துக்கள் 5 முஸ்லாமிய பெண்கள் போட்டாங்க. திரிபுல் தலாக் ஓடிட்டு இருக்கு சார், யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. கேஸ் போட்டது முஸ்லீம் பெண்கள். அப்ப அவர்களுடைய உரிமையை, அவர்களுக்கான குரலை கொடுப்பதாக மோடி இருக்கிறார். நம்ம பார்க்கிறோம் முஸ்லீம் பெண்களுடைய கோரிக்கையை மோடி நிறைவேற்றுகிறார். இங்கே கல்ச்சர் பற்றி பிரச்சனை கிடையாது, பர்கா அணியலாமா வேண்டாமா பிரச்சனை கிடையாது, மசூதியில் பண்ணலாமா வேண்டாமா பிரச்சனை கிடையாது, எத்தனை புள்ள பெக்கலாம் வேண்டாம் அது கிடையாது. 10 திருமணம் பண்ணுங்க, 10 முறை டைவர்ஸ் பண்ணிட்டு பண்ணுங்க, ஒரே நேரத்தில் 10 திருமணம் சாத்தியம் இல்லையா? நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று பிரச்சனை இல்லாமல் ரெண்டு பேரும் சண்டை இல்லாமல் அது வச்சுக்கோங்க. அவன் சாமர்த்தியம் பல்லு இருக்கிறான், பக்கோடா சாப்பிட்றான், நம்ம ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை, அது யாரும் கேட்க போகிறது இல்லை. கேஸ் வந்தால் நிற்கும். 2 திருமணங்கள், 3 திருமணம் இந்துக்களை நடக்காம இல்ல, நடக்குது. 2வது பொண்டாட்டி கேஸ் போட்டா மாட்டிக்கிறீங்க, அவ்வளவுதான். அப்ப கேஸ் போடாம மீண்டும் பண்றதுக்கான கெபாசிட்டி இருக்கா? ரொம்ப சந்தோஷம், அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சட்ட ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரத்தை ஒருமுகமா மாற்ற முயற்சிக்காதீர்கள் அப்படின்றார். அப்ப எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, அப்ப அனைத்து ஜாதி அர்ச்சராவின் ஏன் ட்ரை பண்றாரு? பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரம் அப்படியே இருக்கணும்ன்றார், அப்படியே இருக்கணும்ன்றார். அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கணும். அப்போ ஏற்றத்தாழ்வுகள் வந்துருமே, பரவாயில்லையா? அப்போ அனைத்து ஜாதி அர்ச்சர் எது கொண்டு வர்றாரு? இந்த பொது சிவில் சட்டம் ஒவ்வொருத்தருடைய உரிமையில தலையிடும்ன்றாரு. அறநிலையத்துறை சட்டம் என்னதுக்காக இருக்கு? எதற்காக அறநிலையத்துறை சட்டம் இருக்குது? அறநிலையத்துறையில பக்கத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் கனக சபையில் பிரார்த்தனை பண்ணலாமா கூடாதுங்கிற அறநிலையத்துறை தீர்மானிக்குது. வழிபாட்டு உரிமை தனி மனித உரிமை. அரசமைப்பு 19 அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்குது. அறநிலையத்துறைக்கு என்ன வேலை? கணக்கு வழக்கு பாரு, அதுவும் தப்பா இருந்தா பாரு, அதுவும் பார்த்துட்டு 5 சரி பண்ணிட்டு போயிரு. உயர்நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கா இல்லையா? எங்க உட்கார்ந்து சாமி கும்பிடணும், எப்படி சாமி கும்பிடணும், அறநிலையத்துறை எப்படி சொல்லுது? அப்ப மத வழிபாட்டு உரிமையில் அறநிலையத்துறை தலையிட்டு கொண்டிருக்கிறது. அதை யாரும் கேட்க மாட்டாங்க. மதத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம எல்லா மதத்துக்கும் ஒரே சட்டம்ன்றார். எல்லா மதத்துக்கும் ஒரே வழிபாட்டு முறை சொல்லல, எல்லா மதத்துக்கும் ஒரே கடவுள் சொல்லல, எல்லா மதத்துக்கும் ஒரே புத்தகம் சொல்லல, கீதையை வச்சுக்கோங்கன்னு சொல்ல, குரானை வச்சுக்கோங்கன்னு சொல்ல. அவரவர் மதம் அவரவருக்கு, அவரவர் வழிபாட்டு முறை அவரவருக்கு, வாழ்க்கை முறை ஒன்றாக இருக்கணும்ன்றார். இவ்வளவுதான் பாயிண்ட். இதுல எந்த விதமான குழப்பம்? குறிப்பாக பெண்களுக்கான உரிமை பத்தி, வாரிசு உரிமையை பத்தி. நாளைக்கு நீ வந்து ஒரு பெண்ணு அனாதையா இருக்கூடாது, நடுரோட்டு வந்துடக்கூடாதுங்கிறக்கா, இதை வந்து 100 முறை ஆலோசி. நம்ம வந்து முக்கியமா நல்ல இந்திய ஜனநாயகத்துடைய பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விவாதம் 2023 நடக்கல, இந்த விவாதம் 1930களில் நடந்துகிட்டு 49 நவம்பர்ல 26 நம்முடைய கான்ஸ்டிடியூஷனை ஏற்கும் போது அது வரைக்கும் நடந்திருக்கு. அப்பயே அதனாலதான் அரசியல் அரசமைப்புல நம்ம எல்லாரும் சொல்லல, அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிற அத்தனை பேருமே பொது சிவில் சட்டத்தை வரவேற்க வேண்டும். கான்ஸ்டிடியூஷனை வரவேற்கிற அத்தனை பேருமே பொது சிவில் சட்டத்தை வரவேற்க வேண்டும். ஏன்? கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லி இருக்கு, தேர் ஷுட் பி, இருக்கணும், இருந்தா இருக்கலாம்னு சொல்ல, வேணா வச்சுக்கோங்கன்னு சொல்ல, தேர் ஷுட் பி அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு. அப்ப எல்லாம் யார் என்ன சொல்றாங்க? அப்ப என்ன, ஏன் இவ்வளவு நாள் காலதாமதம் ஆகுதுன்னு அண்ணன் பேராசிரியர் சொல்லுவாரு, அரசியலுக்காக காங்கிரஸ் சொல்றாரு. நான் அதில் விவாதம் நடந்து நடந்து இன்னமும் விவாதம் தான், இன்னும் விவாதம் தான். இந்த விவாதத்தின் தெளிவில் ஒரு நல்ல விஷயம் பிறக்கட்டும். பொது சிவில் சட்டம் கட்டாயமாக, நம்ம சொன்ன மாதிரி பிஜேபி சொன்ன மாதிரி அவங்க ரெண்டும் செஞ்சுட்டாங்க, 3வது செஞ்சிருவாங்க, அவங்க சொல்லிட்டு செஞ்சிருவாங்க, செஞ்சிருவாங்க, யாரோ ஒரு குழப்பம் இல்லை. அதில் அரசியல் இருக்குதா அப்படின்னா, அரசியல்வாதிகள் லாபம் கிடைக்கலன்னா பாத்ரூம் கூட போக மாட்டான். அரசியல்வாதி லாபம் கிடைக்கலன்னா பாத்ரூம் கூட, இங்கே போனால் என்ன கிடைக்கும்னு யோசிப்பான். அதில் எந்த குழப்பமும் இல்லை. எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கும், அதில் மக்களுக்கு 4 நன்மை இருக்குதான்னு பார்க்குறோம், அவ்வளோதான். அரசியல் இல்லாமல் இன்னொரு சில சாத்தியம் இல்லை, பார்க்க முடியாது. அதில் மக்களுக்கு நன்மை இருக்கான்னு பார்க்குறோம். நாம் அறிந்த வகையில் இன்னமும் பொது சிவில் சட்டத்துக்கான டிராஃப்ட் வரல, இதுதான் சார் இந்த சட்டம் வரல. இப்போ விவாதிக்கப்படக்கூடிய பொருளில் இந்த தலைப்புகள் தான் வந்திருக்கு. நம்ம எப்படி பார்க்குறோம், தேசிய கல்விக் கொள்கை வந்துச்சு, எல்லாம் சண்டைக்கு போயிட்டாங்க. தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அப்படியே டிட்டோவாக காப்பி பண்ணி தேசிய கல்விக் கொள்கைக்கு தமிழ்நாடு கல்விக் கொள்கை பேர் வச்சுட்டாங்க, ரேப்பரை கவரை மாற்றிட்டாங்க. அதை நான் சொல்லலை, அந்த கமிட்டியில் இருந்த உறுப்பினர் சொல்லிட்டார். அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. ரிசைன் பண்ணி என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாம் தனி கொள்கை தனி கொள்கைன்னு சொல்லிட்டு தேசிய கல்விக் கொள்கை இருக்க போகிற அப்படியே நம்பரை மாற்றி சொல்கிறாங்க அப்படின்ட்டார். அப்போ அதை மாதிரி கோவால் நம்ம பார்க்குறோம், சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாநிலம், அங்கே பொது சிவில் சட்டம் இருக்கிறது. சண்டை சச்சரவுலாம் கிடையாது, எதிர்ப்பு கூட கிடையாது, அதிருப்தி கூட கிடையாது, எல்லோரும் ஒருமித்து ஏற்றிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு சொன்னால் அது பொது சிவில் சட்டம் மூலமாக தான் சாத்தியமாகும், ஆகிறதா என்று பொறுத்து வந்து பார்ப்போம். பங்கேற்ற அத்தனை பெருமக்களுக்கும் நன்றி, வணக்கம்.